மார்க்கண்டோனி பாத்துக்கு வெளியே வந்துட்டோம். உடம்பு வேற மாதிரி இருக்கு. இப்படி சொல்லணும்னா நோ என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா. இது உங்கத்தா கதையாக்குது. இது உங்க அம்மா அந்த மாதிரி இருக்குது. ஆதிக்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாஸ் ஆகிடுது. சச்சின் உங்க ஒப்பீனியன் அஞ்சுக்கு நாலு கொடுக்கலாம். அடே படம் மாஸ் நீ மற்ற சீன்னா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா மட்டும்தான் ஷோ ஸ்டீல் பண்ணுறது அப்படி இப்படி இருக்கு. ஆனால் அப்படிலாம் இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஷால் ஆக்டிங் தான் எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்டனி செகண்ட் ஹாஃப்ல ஆனால் எஸ்ஜே சூர்யா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இனி வேற லெவல். அதுலேயும் முக்கியமாக ஜிபிபியோட பிஜிஎம் என்னது விஷால ரீஎன்ட்ரிக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வேற லெவல். இன்னைக்கு சவுண்ட் குவாலிட்டி. ஆமாம் இதே இதே தியேட்டரில் தான் போய் ஜெயிலர் பார்த்தோம். ஜெயிலருக்கு சவுண்ட் குவாலிட்டி மயிறு மாதிரி இருந்துச்சு. ரீசன் நல்லா தான் இருந்துச்சு ஜெயிலரும். ஆ சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல. இதே ஃபயரோட லியோக்கு போகிறோம். மாஸ் பண்ணுறோம். பிளடி ஸ்வீட் நாலு தான்ன்றது இல்லை. நாலு தான் சப்ஜெக்ட் கொடுக்கலாம். அந்த படம் வேற லெவல். அதரதா குண்டே அதரதா மாமா படம் வந்து வேற லெவலாக இருக்கு. விஷால் எஸ்டேஸ் வரைக்கும் மாஸ்க் பண்ணிட்டாங்க. அதில் ஜிபி சொல்லி வரல. பிஜிஎம்லாம் தாறு மாதிரி தக்காளி சோறு ஆதிக்கிட்டது இப்படி ஒரு ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் ஓவரால் சூப்பரியாக இருக்குது. என்ன விஷயம் இந்த மாதிரி பிஜிஎம்லாம் நல்லா விளங்கிச்சு. நாங்கள் ஜெயிலர் பார்த்தது தியேட்டரில் தான் இதுவே பார்த்தோம். ஜெயிலரில் பிஜிஎம்லாம் பெருசாக விளங்கவே இல்லை. அப்போனா அந்த ஸ்பீக்கர் என்ன கேஸ் போனாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் அந்த ரெட்ரோ சாங்ஸ் ரெண்டுமே நல்ல அன்எக்ஸ்பெக்டட் ரீமிக்ஸ் ரெண்டும். அது இல்லை மேட்ரு. படம் பார்த்துட்டு பஸ்ஸில் வரக்குள்ளே தூங்கிட்டு திருக்கிட்டு முழிச்சிட்டேன். அப்படின்னா திடீர்னு திருக்கிட்டு முழிச்சிட்டேன். என்ன சொன்னால் ஆஃபீஸில் மெயின் டோர் லாக் பண்ணேனான்னு தெரில. எல்லோரும் லூஸ் போதி ப்ரோ.